வெல்கம் டு தமிழ் அமுதுணவு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான இனிப்பு மாங்காய் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் மாங்காய் மாங்காய் வந்து தோல் சீவி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு கப் வெள்ளம் கடுகு சமையல் எண்ணெய் உப்பு இப்போ வாங்க எப்படி செய் பார்க்கலாம் அடப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கடுகுலாம் நல்லா பொரியட்டோம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு மாங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மாங்க நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மாங்காய் நல்லா வெந்து குழைவாக வரணும் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா மாங்க வெந்து வரணும் இப்போ இது இருக்கட்டும் நல்லா வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுலாம் இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் நம்ம கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணலாம் பாருங்க மாங்க நல்லா வெந்துருச்சு இப்போ மாங்காய் நல்லா குழச்சி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்குது நல்லா மசிய குழையவ குழைய நல்லா பண்ணிக்கோங்க நல்லா குழச்சி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழச்சி விட்டுக்கோங்க இப்படி இருக்கணும் மாங்காவே முழுசாகவே இருக்கக்கூடாது நல்லா குழஞ்சிருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த மாங்காயோடு நல்லா சேர்ந்து வச்சு கலக்கி விட்டுருங்க நல்லா எல்லாம் ஒன்று சேர கலக்கிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் இருந்தால் ரெடி ஆகிடும் நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க பாருங்கள் கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அது கெடாமல் இருக்கும் நல்லா அளவுல தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சுவையான இனிப்பு மாங்கை ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் தமிழ் அமுது உணவு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்